மானிடவர்க்கென்று பேச்சுப்படுகிறேன் கண்டாய் என்று எம்பெருமானை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் காதல் கொள்ளாமல் வாழ்ந்த மகா உத்தமியான ஆண்டாள் நாச்சியார் அருளிச்சேர திருப்பாவை நமக்கு தெய்வீகத்தை அளிக்கக்கூடியது. கண்ணனிடத்தில் எறை கேட்பது, எப்படி கேட்பது, கண்ணனை எப்படி அனுபவிப்பது என்பதாக கேவலம் காமத்தினாலே இழியாமல் அந்த பரமாத்மாவிடத்தில் ஒரு ஆனந்த அனுபவத்தை அளிக்க வல்லதான திருப்பாவை பாசுரங்கள் நமக்கு தெய்வீகம் தேனமுதம் திகட்டாதவை. கீழே இந்த விரதத்தை ஆரம்பித்த பொழுது நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்றால், இப்பொழுது ஏறத்தாழ விரதம் முடியக்கூடிய தருவாயில் பகவானை ஆராதித்து அந்த பகவானுக்கு உயர்ந்த பிரசாரங்களை எல்லாம் நிவேதனம் செய்து எல்லோரும் கூடியிருந்து குளிர வேண்டியதான வழிமுறைகளை காண்பிக்கிறான். பகவானுக்கு நிவேதனம் செய்யாத பிரசாரங்களை நாம் ஒருபொழுதும் எடுத்துக்கொள்ளவே கூடாது, சாப்பிடவே கூடாது. உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்பதாக பரமாத்மாவிடத்தில் உலகமுண்ட பெருவாயனுக்கு நாம் கண்டருள பண்ணிவிட்டு அப்புறம் எதையும் நாம் அனுபவிக்கலாம். இப்பொழுது வாருங்கள், அற்புதமான இந்த பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே. கூடாரை வெல்பவன் கூடியவர்க்கு தோற்பவன், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். இப்படி மாற்றி மாற்றி அந்த பகவானுடைய சௌலபியம் என்னும் அந்த மகாகுணத்தை அனுபவிக்கும் பொழுது உடம்பில் மேனி செலுக்கிறது நமக்கெல்லாம். கூடாரை வெல்பவன் கூடியவர்களுக்கு தோற்பவன். ஆம், கற்றினம் மைக்கலும் மைக்கப்பெற்றான் காடுவாழ் சாரியம் ஆக்கப்பெற்றான் என்று அங்கே திருவாய்ப்பாடியில் அவனை கட்டி வைத்தவர்கள் எத்தனை பேர்! அவர்களிடத்தில் கை கட்டி வாய்ப்புரைத்து கை கூப்பி நின்றவன் இதே அசுரர்கள் வந்தார்களேயானால் பராக்கிரமத்துடன் நிற்பவன். ஏன், தேவேந்திரனை கூட அவனுடைய கர்வத்தை அடக்கியவன் குன்று குடையா எடுத்த குணக்கடல் பெருமாள் கண்ணன் இல்லையா?
கூடாரே வெல்லும் ஷேர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரு சன்மானம் உன்னை பாடி உன்னை பறை கொண்டு உன்னிடத்தில் பாடினோம் உன்னை உன்னிடத்தில் பறை கொண்டோம். ஆம், பகவத் அனுபவத்தினால் பகவத் ஸ்தோத்திரத்தினால் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உயர்ந்ததான பேரின்பம், அந்த வைகுண்டத்தில் அனுபவிக்க வேண்டிய ஆனந்தத்தை இங்கே அனுபவிக்கிறோம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக உலகத்தில் எல்லோரும் கொண்டாடும்படியான பரிசுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒருத்தர் மற்றொருத்தருக்கு பரிசு கொடுத்தால் பரிசு கொடுப்பவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், பரிசு வாங்குபவருக்கு மகிழ்ச்சி இருக்கலாம், ஆனால் உலகத்தில் எல்லோரும் மகிழ்வார்களா? அப்படி ஒரு பரிசு உண்டா? வரதராஜ பெருமாள் ராமானுஷர் என்னும் உயர்ந்த பரிசை திருவரங்க பெருமாள் அரையரிடத்தில் கொடுத்ததினாலே நாடு புகழும் பரிசாக அது திருவரங்க திரு இன்றும் பொலியும் அளவிற்கு திகழ்கிறது. கார்த்திகையில் கார்த்திகையினால் கலியனுக்கு ரங்கநாதன் கொடுத்த பரிசுதான் அத்தியன உற்சவத்தில் நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்திற்கு வேதசாமியம், வேதத்திற்கு பெருமை, வேதத்திற்கு சமமான பெருமை என்னும் பரிசாக திகழ்கிறது. நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் அளித்த 4000 திவ்ய பிரபந்தம் நாடு புகழும் பரிசாக திகழ்கிறது. வேதாந்தாச்சாரியர் சர்வதந்திர சுதந்திரர் என்று ரங்கநாதனும் ரங்கநாயக தாயாரும் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசகனுக்கு அத்தியன உற்சவத்தை ஸ்தாபித்த காரணத்தினால் அளித்த பரிசு நாடு புகழும் பரிசாக திகழ்கிறது. இப்படியெல்லாம் பெரும் பரிசு நாம் எல்லாரும் ஆனந்திக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆஞ்சநேய சுவாமிக்கு பிராட்டி ஒரு ஹாரத்தை கொடுத்தாள் அல்லவா? ராமாயணத்தில் பட்டாபிஷேக சமயத்தில் பிரதேகி சுபகேஹாரம் எஸ் துஷ்டாசி பாவினி என்றான் ராமபிரான். நீ யாரிடத்தில் மிகுந்த ஆசையுடன் கூடியவளாக இருக்கிறாயோ அவனுக்கு இந்த ஹாரத்தை அளிக்கலாம் என்றவுடன் ஆஞ்சநேயன் கழுத்தில் ஹாரத்தை இட்டாளாம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக அது மட்டுமா போரும், சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் நேரிழையீர் அழகான ஆபரணங்கள் பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே என்று பெருமானுக்கு தக்கபடியான ஆபரணங்களை அணிய வேண்டும். சூடகமே அது ஒவ்வொன்றும், ஒன்று தலையில் சூடிக்கொள்வது, ஒன்று மார்பில் சூடிக்கொள்வது, ஒன்று தோள்களில் சூடிக்கொள்வது, ஒன்று இடுப்பில் சூடிக்கொள்வது, இப்படியாக பல ஆபரணங்கள் இவை அனைத்தும் பெருமானே தர வேண்டும். பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவிக்கும் பொழுது பல 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 என்ற ஆனந்தமாக ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்து ரசிக்கும்படியாக அனுபவிக்கும்படியாக மனதில் எந்த விதமான வித்தியாசமும் ஏற்படாமல் இந்த லக்ஷ்மி கடாட்சத்தையும் இந்த பிரம்ம தேஜஸையும் அனுபவிக்கும்படியாக நம்முடையதான நடை உடை பாவனைகள் இருக்க வேண்டும். ஆடையுடுப்போம் நல்ல வஸ்திரங்களை உடுத்திக்கொள்வோம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து நல்ல பார்ச்சோறு க்ஷீராணம் என்பார்கள் பாலில் சமைத்த அரிசி அந்த சாதம் அதை பால்ச்சோராக்கி அதில் சர்க்கரை வெல்லம் முந்திரி பருப்பு முதலானவற்றை சேர்த்து நல்ல நெய்யை சேர்த்து அதனை பெருமாளுக்கு தலிகை சமர்ப்பித்து அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து எல்லோருக்கும் அளித்து நாமும் உண்டு எம்பெருமானையும் கழிப்பித்து அவன் அடியார்களையும் ஆனந்திப்பித்து நாமும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றவர்களாக திகழலாமே என்று காட்டுகிறாள்.